Hi friends, இன்னைக்கு நம்மளுடைய தோட்டம் வீடியோல நம்ம பார்க்க போறது கொய்யா இலைகளை பத்தி தாங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எங்க வீட்டு மாடி தோட்டத்துல ஒரு சின்ன க்ரோ பேக்ல இருக்கிற கொய்யா செடி தான். இத நாங்க வைக்கல, தானா தான் வந்துட்டு இருக்கு. ஒண்ணு நாங்க கொண்டு வந்த மண் கலவையிலயோ இல்லனா ஏதாவது பறவை அணில் இது பழத்தை சாப்பிட்டுட்டு போட்டதுல இருந்து வந்திருக்கணும் இந்த கொய்யா செடி. இந்த மாதிரி தானா வரக்கூடிய செடிகள் கொடிகள் இது எல்லாமே இயற்கை எங்களுக்கு கொடுத்த பரிசா தான் நாங்கள் நினைக்கிறோம். சரி வாங்க, கொய்யா இலைகளுடைய பயன்களை பற்றி பார்க்கலாம். கொய்யா இலைகளில் விட்டமின் B6, விட்டமின் சி, கால்சியம், மெக்னீஷியம் அப்படின்ட்டு நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம உடலில் இருக்கக்கூடிய நல்லதை செய்யும் பாக்டீரியாக்களை அதிகப்படுத்துது. இந்த கொய்யா இலை கொழுந்த அப்படியே நம்ம மிக்சியில் அரைச்சி தேனில் குழச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கொய்யா டீ எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியில் கொய்யா இலைகளை போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி இறக்கணும் அப்படின்னா கொய்யா டீ ரெடி. இந்த கொய்யா டீயை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறது மூலயமா வயிற்று சம்மந்தமான பிரச்சனைகள், அதாவது அஜீரண கோளாறு, அசிடிட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நம்மளை நாம் காப்பாற்றிக்கலாம். முடி கொட்டுறது, அதுக்கப்புறம் ஸ்கின்னை பளபளான்னு வச்சுக்கிறது, இது எல்லாத்துக்குமே இந்த கொய்யா டீ ரொம்ப நல்லதுங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கொய்யா டீயை ரெகுலராகவே எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம கொய்யா தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதாவது கொய்யாவை கொதிக்க வச்சு இறக்கின தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம கொப்பளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா பல் சம்மந்தப்பட்ட நோய்கள், அதாவது பல் வலி, ஈர்வலி இது எல்லாமே சரியாகுது. இப்போ கொய்யா இலைகளை வச்சு சுவையான துவையல் இல்லைன்னா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் தனியா அது 1 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக வெந்தயம், 1 சின்ன ஸ்பூனில் ஜீரகம், மிளகு, அப்புறம் கொஞ்சமாக புளி, வெல்லம், 5-6 பல் சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, அதுக்கப்புறமா கொய்யா இலை சின்ன இலையாக இருந்தால் 15-20 இலை, அது வந்து நல்லா இந்த நடு நரம்பு இருக்கு இல்லைங்களா அதை நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு வந்து இந்த மாதிரி கொழுந்து இலையாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, அந்த லைட்டான துவர்ப்பு சுவையோடு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு தேவைக்கேற்ற மாதிரி, இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் தனியாக வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, நம்ம நறுக்கி வச்சுருக்கிற அந்த கொய்யா இலைகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் வறுத்துக்கணும். கொய்யா இலை இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கணும். இது கூட உப்பு, வெல்லம், தேங்காய் பூ கொஞ்சமாக, புளி இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி தாளிசம் வச்சோன்னா சுவையான கொய்யா இலை சட்னி தயார். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.